வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹை. இங்க ஒரு பிளார் பாட் பெருசா வச்சிருந்தேன், படைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் காமிக்கிறேன். அதை வந்து எடுத்து ரூம்குள்ள வச்சுட்டேன். நான் ரூம்குள்ள வந்துட்டு பெட்ஸ்பெட் வந்து ஒயிட் கலர்ல ஃபிளாரல் பிங்க்ல போட்டிருக்கேன். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா லைட் கலர்ஸ்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு அதனால அந்த ஃபிளாரல் வந்து மேட்ச் ஆகுதுன்னு உள்ள வச்சுட்டேன். இங்க நெஜமானமே கிரீன் கலர்ல ஏதாவது செடி இருக்கலாமான்னு பார்த்தா, நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மணி பிளான்ட் வந்து நல்லா பெருசா வளர்ந்து போயிட்டு இருக்குன்னு. ஸோ வீட்டுல அங்கங்க அதை அழகா வச்சுக்கலாமே, நேச்சுரல் பிளான்ட்டே உள்ள வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஜி கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன், என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி இருக்கு இதுல ஏதாவது வச்சு வைக்கலாமான்ட்டு, இதுக்கு ஏத்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் தேடி ஏதாவது வைக்கலாமான்னு கேட்டா ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டா இருக்கும் கருத்தி அப்படின்னாரு. அப்புறம் இது வந்து பிரியாணி வாங்குறதுக்கு வந்த டப்பா தான், பட் சும்மா நான் இங்க உங்களுக்கு வச்சு கட்டுறேன் பாருங்களேன். இந்த ஸ்டாண்ட்ல வேற இது அழகா செட் ஆயிடுச்சு. பார்த்தா ஏதோ பிளவர் பாட் மாதிரிதான் இருக்கு, பிரியாணி டப்பா மாதிரி இல்ல. அதுல இருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கிரீன் கலர்ல எல்லாம் மணி பிளான்ட் தொங்க விட்டோம்னா இது அவ்வளவா தெரியாது இல்ல, பிளான்ட் தானே தெரியும். சோ இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒன்னே ஒண்ணு வச்சாக்கா வள வளன்னு இருக்கும். சோ ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சு ரெண்டா வச்சாக்கா கொஞ்சம் அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். தண்ணி வந்து எவ்ரிடே நம்ம மாத்திக்கலாம். சோ அதனால பிளான் பண்ணி இங்க வச்சுக்கலாமான்னு யோசிச்சேன். ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியல. லீவ் நாள் வேற, ஷர்வின்க்கு வந்து இப்போ உகாதிக்கு இன்னைக்கு லீவு. வீட்டில் வந்து எனக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ற வேலை இல்லாததுனால பொறுமையா வீட்டில் ஏதாவது ஒரு அழகுபடுத்தலாமே நினைச்சேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். வாங்க, செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியல. இந்த குர்த்தி கேட்கறவங்களுக்காக மட்டும் சொல்லிடுறேன், இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அழகு போட்டிட்டுல போன வருஷம் நான் வாங்கினது. ஒரு வருஷமா நான் அடிச்சு துவச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. உள்ள நீங்க இன்ஸ்கர்ட் போட்டுருக்கா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த முட்டி கரெக்டா முட்டியில வந்து முடியும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இருக்கு, அந்த ஷார்ட்ஸ் உள்ள போட்டிருக்கேன் அவ்வளவுதான். உள்ள கேப்டர்ஸ் மாதிரி ஃபுல் பேண்ட் போடல, வீட்டில தான் காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ட்டு உள்ள ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். ஷார்ட்ஸுடைய லிங்க் அதுக்கப்புறம் உள்ள போற இன்ஸ்கார்ட்டுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். அழகு போட்டிக்கூட டீடைல்ஸ் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேற செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாங்க அந்த பால்கனில நம்ம துளசி செடி வச்சிருந்தோம் பாத்துருப்பீங்க. இந்த பால்கனில எக்ஸ்ட்ரா துளசி செடி, இங்க வந்து செம்பருத்தி பூ வந்து பூத்திருக்கு. இன்னைக்கு வந்து அழகா விநாயகருக்கு வந்து நம்ம போட்டுடலாம். இதுக்குள்ளேயே தானாவே பாருங்க துளசி செடி வளர்ந்துருக்கு பாருங்க. ஒண்ணு அந்த தொட்டிக்குள்ளறையே இதுக்குள்ள ஒரு செடி போட்டிருந்தோம், அது வீணாயிடுச்சு. ஏதாவது ஒரு செடி போடணும். சோற்று கத்தாழை வைக்கலாமான்னு யோசிக்கிறோம். இது ஏன்னு தெரியல எங்களுக்கு, நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா இந்த மாதிரி பூச்சி மாதிரி வந்துருது, அது பூச்சியா என்னது ஜி? அது பூச்சி தான், அஸ்வினி பூச்சி மாதிரி. அஸ்வினி பூச்சி மாதிரியா அது பூச்சி மருந்து அடிக்கணும். ஆனா செடி வந்து பூ பூக்குது எல்லாம் பண்ணுது, ஆனா பூச்சியா இருக்கு, ஆனா பூ பூக்குது எப்படின்னே தெரியல, பூ செத்து எல்லாம் போகல. இந்த மணி பிளான்ட வந்து கட் பண்ணி விட்டுறலாமா, ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. சோ நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கலான்ட்டு இதுலயும் துளசி செடி நாங்க வைக்கல, தானா அதுவா வளர்ந்ததுதான், அதுவும் துளசி செடி தானா வந்தது. இதுல எல்லாம் நாங்க வேற வேற செடி வச்சிருந்தோம், அதெல்லாம் செத்து போயிடுச்சு, ஆனா துளசி மட்டும் செழிப்பா நல்லபடியா வளருது. கடவுளுடைய அருள் இருக்கு போல இருக்கு. சரி ஓகே, சந்தோஷம். இவங்களெல்லாம் கட் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு கீழே போயிருக்கு? அது கீழே நிறைய தூரத்துக்கு போயிட்டு இருக்கு. சுத்தி சுத்தி வேற வச்சிருக்கீங்க, இதை நீங்க தான் பண்ணணும். அழகா கட் பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஹாப்பி நியூஸ் இருக்குது. அடுத்த விளாக்ல நான் அதை ஷேர் பண்றேன். ஒன்னு நான் இந்த விளாக்லயே சொல்லியிருப்பேன், கார்த்திகா ரெசிபீஸ்க்கு நமக்கு வந்து அவார்ட் வந்து அப்ளை பண்ணிருக்கோம், கூடிய சீக்கிரம் அது வந்துடும் நமக்கு, சில்வர் பிளே பட்டன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, லேண்டும் வாங்கியாச்சு. அது என்ன லேண்ட், எங்க வாங்கியிருக்கோம், எவ்வளவு ஸ்கொயர் ஃபிட், அதை பத்தி எல்லாமே நான் அடுத்த வீடியோல அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இது எப்படி நல்லா இருக்குமா, வருமா, அழகா வளர்ந்து வருமானு தெரியல. வளர்ந்துச்சுன்னா கட் பண்ணி திருப்பி உள்ள விடலாம். இதை எவ்வளோக்கு எவ்வளோ புஷியாக ஆக்க முடியுமோ நம்ம புஷியாக ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் வளர்ந்து கீழே போச்சுன்னா நம்ம இன்னொரு பாட் போட்டுக்கலாம். ஸோ தெரில, நல்லபடியாக வரணும், பார்க்கலாம். வாங்க ஜீப்பா. ஆ இப்படியே வைக்கிறவங்களா ஸ்டாண்டில் இருக்காங்க, வச்சுப்பார். ரெண்டையுமே வச்சுப்பார், ஸ்டாண்ட் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும்ல அப்படியா? ம், ரெண்டுமே வச்சு காட்டுறேன். நினைக்கிறேன் இது இதுவும் எரிஞ்சிச்சு.
இந்த சைடு வந்து இந்த பக்கம் கேண்டில் வந்து வச்சிருக்கோம். இந்த பூச்செடி எப்படி கேப்ப அங்கேயே வச்சிருந்தா மாஜி. இது வந்து பாத்தீங்கன்னா தனியா பிளாஸ்டிக் கூட வராது. இது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணது. இது ஸ்டாண்டோட இந்த மாதிரி 2-3 இருக்கும். கிச்சன் லோன் வச்சிருக்காது. அந்த மாதிரி தனித்தனியா பாட்ஸ் தனியா ஸ்டாண்டோட வந்தது. இதெல்லாம் தனியா நான் வாங்கி இது கூட இது மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸோ இவங்களை வந்து இங்க வச்சிருந்தாங்க. இவங்க வந்து எப்பவுமே நான் வாசல்ல ஏற்றக்கூடிய அகல் விளக்கு இங்கதான் இருக்கும். டக்குன்னு ஏத்திட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். ஏத்திட்டு வச்சிருவேன். அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால இது எக்ஸ்ட்ரா லாபம். ஸோ உள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா இது ரிமோட் கையோட இங்கே வச்சிருவேன். இந்த மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. இங்க இது மட்டும் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் உள்ளே இருக்கும். உங்களுக்கு தெரியும் உள்ள நுழையும் போதே விநாயகர் நேரா வாட்டர் ஃபவுண்டன் வந்து ஸ்டார்டிங் தெரியும். அடுத்தது நேரம் அங்க விநாயகர் தெரியவாரு. ஸோ நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ள வந்தோட பிளீஸிங்கா இந்த மாதிரி தான் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இது நல்லபடியா செட் ஆச்சுன்னா எனக்கு அடுத்தது ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி இங்கேயும் அதே மாதிரியே வைக்கணும்னு ஆசையா இருக்கு. நிஜம் பிளான்ட்டே கிச்சன்ல வைக்கணும்னு ஆசை. பட் அவங்களுக்கு அனல் இருக்க கூடாது இல்ல, அவங்க பிரீத் பண்றதுக்கெல்லாம் வேணும். சூரியன் ஒளி பரவாயில்ல. நெருப்போடைய அனல் வந்து செடி வச்சு அவங்க வீணாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் வேணாம்னு நினைப்பேன் நான். தெரில வைக்கலாமா வைக்க கூடாதா அதை பத்திலாம் எனக்கு நாலேஜ் கிடையாது. இப்ப கிச்சனுக்கு போலாம் வாங்க. சூப்பரான ஈஸியான ரெசிபி சமைக்கிறேன். நான்வெஜ் சுவையில இன்னைக்கு சோயா சங்க்ஸ் சுக்கா வந்து செய்ய போறேன். அதுவும் வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு சிம்பிளா 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சுடு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடுறேன். அது க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா சூப்பரா உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சியா சாஃப்டா வந்துடும். அது ஒரு ஓரமாச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெயச்சந்திரன் போயிருந்தப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிற ஸ்டீல் பாத்திரம் ஏதோ ஒரு வீடியோல காமிச்சிருந்தேன். என்ன வாங்கினீங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க. எதுவுமே வாங்கல, பாத்திரம்லாம் வாங்கல. பாத்திரம் எல்லாமே எனக்கு இண்டஸ் வாலி பாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, பெருசு சின்னது சின்னது செட் செட்டா வச்சிருக்கேன். அது அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு மாசம் மாசம் நான் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 வருஷமா யூஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குவாலிட்டிக்கு நீங்க ஒரு வாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கி போட்டீங்கன்னா லைஃப்ல யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. நல்லா கனமான கடாய், ஒன்னும் ஒன்னும் கடாயி குக்கர் எல்லாமே நல்லா வெயிட், செம்ம வெயிட். அண்ட் ரீசனபிளான பிரைஸா இருக்கு. நான் கடையில ஜெயச்சந்திரன்ல காமிச்ச கடாயெல்லாம் பயங்கர பிரைஸ், ஆனா குட்டி குட்டியா இருக்கு. ஆனா பாருங்களா, இதுல ஆன்லைன்ல இதே போட்டு வேண்டான்ட்டு வந்துட்டேன். சோ ஸ்பூன்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். சர்மம் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. கொஞ்சம் பெரிய வயசு ஸ்பூனா இருந்தா டக் டக்னு அள்ளி அள்ளி கலகலாம் நீங்க அவங்க போய் சாப்பிடுறாரு. ஸ்கூல்ல கொஞ்சம் லேட் பண்றாரு. 1 ஸ்பூன் 25 ரூபா. நல்ல வெயிட்டான ஸ்பூன், நல்ல லாங் ஹேண்டில் இருக்க ஸ்பூன். செட் ஆஃப் 6 வந்து நான் வாங்கினேன். கிச்சனுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு. அடுத்தது இது வந்து நீளமா, இவ்வளவு நீளமான கரண்டி என்கிட்ட இல்ல, கொஞ்சம் கிட்ட இருக்கும். டபரால எல்லாம் சமைக்கும் போது அப்படியே ஆவி அடிக்குது என் கையில. அங்கங்க அங்கங்க என்னுடைய கை மட்டும் பாத்தீங்கன்னா கருப்பாவே இருக்கும். இருந்தாலும் அது இங்க சுட்டுக்கிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி நிறைய சுட்டுக்குவேன் அப்ப அப்போ நானு. சோ அதனால இந்த கரண்டி வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா லாங்கா இருக்கும் பாருங்க. லாங் ஹேண்டில் வச்சிருக்கோம். சோ இது வந்து 40 ரூபா. ஆனா கனமா இருக்கு, வளையெல்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு. 40 ரூபா நல்ல டீல் தான். செம்ம வெயிட்டு கொப்புரானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தோசைக்கு வந்து இது ஃபிளாட்டா இருக்குங்க. தோசை எல்லாம் வார்க்கறது கரெக்டா இருக்கும். அண்ட் அந்த குழியான பாத்திரத்துல டவரால் எல்லாம் கிரேவிஸ் எல்லாம் செய்யும் போது அள்ளி ஊத்துறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கும். இது சின்னது வந்து பாத்தீங்கன்னா 75, பெருசு வந்து 98 ரூபீஸ். இந்த 3 கரண்டியும் நான் ஜெயச்சந்திரன்ல வாங்கினேன். அந்த ஸ்பூன் மட்டும் ஜெயச்சந்திரன்ல வாங்கினேன். அப்புறம் இது கூடயே பாருங்க, நான் இப்ப இஞ்சி கூட இங்க பீல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ரெகுலரா ஒன்ன பிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 பீலர்ஸ் வந்து வரும். இது வந்து 140 ரூபீஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ல இருக்கும். ஒன்னு வந்து ஸ்மூத் பினிஷ்ல இருக்கும். ஒன்னு வந்து இந்த ஆக்சா ஃப்ரேம் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக அந்த மாதிரி இருக்கும். நான் இதை எடுத்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுவும் நாங்கள் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரீனா விவிராமாலாச்சி ஜல்லிக்கரண்டி இருந்தது அதை நான் உடைச்சேன்னா உடஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தது ஜல்லிக்கரண்டி நல்லா இல்ல அதனால வச்சுட்டேன் எது வாங்கினாலும் செக் பண்ணி தான் வாங்குவேன். ஜல்லிக்கரண்டினா பார்க்க அழகா இருந்தது. ஒரே டிசைன்ல நான் அது செட்டா இருக்குமே வீட்டுல நினைச்சேன். ஆனா அது வளவலன் இருந்தது. இந்த ஸ்பூன் டைப் மாதிரி ஒரு கரண்டி, இதுவும் நல்லா ஸ்டர்டியா இருக்கு. அடுத்து இந்த கரண்டி, இதெல்லாம் நல்லா ஸ்டர்டியா இருக்கு. ஈச் 79 ரூபீஸ்னு வாங்கினேன். அப்புறம் இந்த வடிகட்டி, லெமன் ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு, கிரீன் டீ அது இதெல்லாம் போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் வாங்கினேன். நல்லா அக்கா சொல்றேன், 99 ரூபீஸ் MRPன்னு போட்டிருக்கு. கண்டிப்பா இதை விட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க எப்பவுமே போட்டிருக்க MRP, இது வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ் போட்டிருக்கு MRP. ஆனா 79 ரூபீஸ் கொடுத்தாங்க.
இதை ஸ்கேன் பண்ணி எவ்வளோக்கு கொடுத்தாங்கலாம் தெரியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் போடல. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இங்கே சூடாக இருக்கு. இண்டஸ் வேலி கடாய் பெரிய கடாய் தான், நம்ம நான்வெஜ் செஞ்சு நான் ரிவ்யூ போட்டேனே அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இது கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து இங்கே கட் பண்ணி வச்சிருக்கோம். லைட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வீடியோ வெளிச்சமாக இருக்கும். அஞ்சல் பட்டி எடுத்துருவேன். ஸோ கடுகு, உளுத்தம் பருப்பு, சும்மா நாலு கடலைப்பருப்பு எங்களுக்கு பிடிக்கும் அதை போட்டுக்கிறேன். அடுத்து பெருங்காயப்பூ கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி துருவினது கூட்டு பொடியாக கட் பண்ணது, இங்கே பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதுலேயே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இஞ்சி வந்து பொடியாக நறுக்கிட்டேன். பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா தட்டி போட்டாலும் என் பையன் வந்து எடுத்து போட்டுடுறான். அது என்னன்னு தெரியலங்க, மழை காலம் தான். ஆனால் மழைக்காலம், சாரி, வெயில் காலம் தான். வெயில் காலத்தில் எல்லாருக்கும் கோல்டு ஃபீவர் வருது, எல்லாருக்கும் கோல்டு. அது எப்படிங்க எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஃபீவர் வந்து போயிடுச்சு, கோல்டும் போயிடுச்சு. கண்டினியூஸாக நான் சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் வாங்கி வாங்கி பெப்பர் பெப்பர் சிக்கன் சூப் பெப்பர் வறுவல் மாதிரி சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இன்றைக்கி நான் நல்லா குளிர குளிர உடம்பு முழுக்க நல்லா நான் தேய்ச்சி குடிச்சிருக்கேன். அப்புறம் கஷாயமும் குடிச்சிட்டேன். அண்ட் சிக்கன் வந்து அப்பப்போ சாப்பிட்டோம், ஃபுல்லாக எல்லா கோல்டும் வந்துச்சு பெப்பர் சிக்கனில். எனக்கு சுத்தமாக இப்போ கோல்டே கிடையாது. நீங்கள் குரலே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. அதனாலதான் கொஞ்ச நாள் நல்லா வீடியோ போட முடியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் வேற மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டீங்கன்னா வேற டேஸ்ட்ல இருக்கும். நல்லா வதக்கட்டும். அதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வைப்பா, இந்த பக்கம் வரீங்களா? சரி, இதை வந்து புழிஞ்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா பெருசா புஷு நைட் ஆயிடுவேன். நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? குழம்பு மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் கம்மியா அரைச்சிருக்கோம். எட்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ தாராளமாக நாலு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். ஸோ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து எட்டு தக்காளி பழம் வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி பழம், பழுத்த நாட்டு தக்காளி. நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால தான் குழம்பு மிளகாய்த்தூள் நான் அவ்வளோ போட்டிருக்கேன். அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கின மாதிரி தக்காளி நல்லா சுருளை சுருளை வதங்கி வரணும். அப்படியே எப்படி சொல்கிறது, தக்காளி தெரியக்கூடாது முழுசா அந்த மாதிரி. ஸோ கல்லுப்பு போட்டு வதக்கினோன்னா சூப்பராக வதங்கி வந்துடும். சில பேர் கேட்டிருந்தீங்க கல்லுப்பு ஏங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னு. கல்லுப்பு வந்து சீக்கிரம் எல்லாம் வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டக்குனு வதங்கிடுது ஈஸியாக. அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போலாம் க்ளோஸ் பண்ணி நம்ம வதக்கி வதக்கி விடுவோம். வதங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த தக்காளிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியுது பாருங்கள். நல்லா நம்ம வந்து மசிச்சு விட்டு வதக்கிக்கலாம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ்க்காக இங்கே வறுவலுக்கு செஞ்சிட்ருக்கேன். சைட் டிஷ் வந்து செஞ்சிட்ருக்கேன் சோயா சங்க்ஸ்க்கு. அது ரெசிபி வந்து கார்த்திகா ரெசிபிஸில் ஷார்ட்ஸில் போடுறேன், வேணுன்றவங்க பாருங்கள். ஷார்ட்ஸாக இருக்கும்போது தக்கு தக்கு பார்த்து சமைக்க ஈஸியாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்ததுனால சில ரெசிபிஸ்லாம் நான் வந்து கார்த்திகா ரெசிபிஸ்லேயும் போடுறேன். பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு அந்த சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட ப்ளீஸ் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சமைக்கும் பொழுதே அப்படியே கிச்சனையும் ஏற கட்டிக்கிறேன். ஏன்னா சீக்கிரமா கிச்சனை விட்டு ஓடி போய் உட்காந்துக்கணும்னு தோணுது, அவ்வளவு வெயில் அடிக்குது. அப்படியே வந்தீங்கன்னா எண்ணெய் தூக்கு வந்து இங்க வச்சிருக்கேன், இதுல இருந்தா எடுத்து நான் இப்போ சமைச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எண்ணெய் சொம்பு வந்து வளர்க்க போட்டிருக்கேன். இது ஒரு நாள் எண்ணெய் தூக்குல இருந்து டைரக்டா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அங்கேப்பட்டி அவ்வளவு போதும் எடுத்து வச்சிருந்தாங்க. மொத்தம் தக்காளி தொக்கு நடு நடுவில் வையா வடல திறந்து கிளறிருக்கேன். நல்லா சூப்பரா வந்துட்டான் எதுவுமே தெரியல. இதுல வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போறோம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்றேன். அந்த 1.5 டம்ளர்ல இருந்து 3/4 டம்ளர் அளவு தண்ணி வந்து வத்திடணும். அண்ட் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும், அந்த எண்ணெய் மிதந்து வரணும். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது வந்து தக்காளி குழம்பு மாதிரி இருக்கும். முட்டை வேக வச்சு போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டா இருக்கும் கிட்ட இருந்து பாருங்களேன். ஏன்னா நான் வந்து முட்டை வேக வச்சு இதுல போட போறேன். சாப்பாட்டுக்குன்றதுனால இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இது இன்னும் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க தொக்கா இறக்குனீங்கன்னா, அப்படி ஊருக்கா மாதிரி இறக்குனீங்கன்னா ஊருக்குலாம் போகும்போது அந்த மாதிரி நீங்கள் இறக்கிக்கலாம். நாங்கள் இப்போ உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணி எண்ணெய் மிதந்து வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு முட்டை வேக வச்சுட்டு நான் அதை இறக்கிடுவேன். ஐ மீன் அது உள்ளே போட்டுடலாம். கூட கூட கீறி விட்டுட்டு நீங்கள் சாப்பாடு அரிசி போடு சாதம் அடிக்கிறதுக்காக உள வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து நல்லா நிறைய தாராளமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஊருக்குலாம் கொண்டு போறீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை லாஸ்ட்ல இந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க. அந்த கொத்தமல்லியில இருக்க ஈரப்பதம் வந்து சீக்கிரம் வெயில்ல கொண்டு போகும்போது கெட்டு போயிடும். இந்த கரண்டி வந்து மீன் குழம்புலாம் செய்யும் போது இந்த மீன் உடையாம இப்படி பீஸா எடுக்கிறதுக்குலாம் வசதியா இருக்கும். அதனால தான் இதுவாங்க. இதோட லவ்யூவும் கொடுத்துட்டேன்.
இந்த கடாய் இது இண்டஸ் வரியில என்னுடைய ஃபேவரட்டான ப்ராடக்ட். எல்லா ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அண்ட் நீங்க இண்டஸ் வரியில எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட்ல வாங்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் வந்து அவங்களே தருவாங்க. ஆன் டாப் ஆஃப் 40% என்னுடைய கூப்பன் கோட் நீங்க கார்த்திகான்னு யூஸ் பண்ணும் போது 12% எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க டிஸ்கவுண்ட்ல எந்த ப்ராடக்ட்னாலும் வாங்கலாம். எனி ப்ராடக்ட் ஃப்ரம் இண்டஸ் வரி நீங்க வாங்கும் பொழுது லிங்க் கூப்பன் கோட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிரிண்ட் கமெண்ட்லயும் வைக்கிறேன். சூப்பரா மட்டன் சுக்கா மாதிரி அப்படியே பாருங்கல்ல, பார்க்கும்போது அந்த பீஸே பாத்தீங்கன்னா அங்க பாருங்க சாஃப்டா தெரியுதா உங்களுக்கு, இங்க பாருங்க சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு மேல ட்ரையா வச்சீங்கன்னா, நான் இந்த ரெசிபி வந்து கார்த்திகா ரெசிபிஸ்ல போட்டிருக்கேன், டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடக்கூடாது, அந்த ஈரப்பதம் இருக்கணும். ஆனா கடாயில வந்து அந்த தண்ணி இருக்கக்கூடாது, பிடிஞ்ச அதுல தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி லைட்டா அந்த சாகியா இருந்துச்சுன்னா சாப்பிடறதுக்கு சாஃப்டா சூப்பரா இருக்கும். அதான் சூப்பரா இங்க வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சுக்கா மாதிரி வெஜ் சுக்கா தயாராயிடுச்சு சோயா சங்க்ஸ்ல. சோ இது ரெடி ஆயிடுச்சு. முட்டையை வந்து இந்த மாதிரி லைட்டா கீறி கீறி விட்டுட்டு நீங்க தொக்குல போட்டீங்க அப்படின்னாக்கா அந்த தொக்கோடைய டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அந்த முட்டைக்குள்ள இறங்கிருக்கும், நல்லா இருக்கும். கட் பண்ணி போட்டக்கா அந்த எல்லோ எல்லாம் உடஞ்சு உடஞ்சு குழம்புல ஊத்திருச்சுன்னா சீக்கிரம் குழம்பு கெட்டு போயிரும். அதனால நான் இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன், ஏன்னா தக்காளி தொக்கு இல்லைங்களா, அதனால ரொம்ப அருமையா தயாராயிடுச்சு. வாங்க பிளேட்ல பரிமாறிடலாம். லஞ்ச் வந்து தயாரா இருக்கு, சிம்பிளான லஞ்ச் மெனு தான். முட்டை வந்து உடச்சிட்டு இந்த மாதிரி தக்காளி தொக்கு போட்டுருணும், அது பாட்டில கொஞ்சம் ஊறிட்டே இருக்கட்டும், அப்புறமா எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. ஒரு பீஸும் இங்க பாருங்க, செமையா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரிங்களா. தக்காளி தொக்கு சொல்லவே வேணாம், தக்காளி சொக்கு முட்டை தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சம காம்பினேஷன். ஸ்கூல்ல நிறைய வாட்டி நம்ம லஞ்ச் டப்பாக்கு பேக் பண்ணி கொண்டு போயிருவோம். சூப்பரான லஞ்ச் மெனு, உங்க வீட்டுல என்ன லஞ்ச் மெனு சொல்லுங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். தக்காளி தொக்கு இருந்ததுனால ஜி வந்து சப்பாத்தி செய்ய கார்த்தி அப்படின்னு சொன்னாங்க. சப்பாத்தினாலே எங்க வீட்டுல ஜி தான் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்லாம் எனக்கு சப்பாத்தி சரியாவே வராது, பிஸ்கெட் மாதிரி வரும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா பிரீத்தி ஜோடியாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சப்பாத்தி நானா செய்ய ஆரம்பிச்சேன். ஓரளவுக்கு மாவு கரெக்டா எனக்கு பிசைய தெரியுது, கையால எனக்கு பிசைய வராது. இந்த மாவு வந்து கொஞ்சமா தான் தண்ணி எடுத்துச்சு, எப்பவுமே 2:1 தான் வந்து மெஷர்மெண்ட், 2 கப் மாவுக்கு 1 கப் வந்து தண்ணி ஊத்துவேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. மாவு நல்லா சாஃப்டாவே இருந்தது, சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சப்பாத்திலாம் போட்டேன், உப்பு தான் பார்த்தேன். ஃபுல் சப்பாத்தி வந்து உப்பி வரல, ஒரு பக்கமா உப்புச்சு இன்னொரு பக்கமா உப்புச்சு அப்படிதான் வந்துச்சு. அதனால சப்பாத்தி மாஸ்டர் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு சப்பாத்தி அவ்வளவா வராதுன்னு. பட் சாஃப்டா இருந்துச்சு நான் சுட்ட சப்பாத்தி எல்லாமே, நிறைய எண்ணெய் இல்லாம நான் வந்து சுட்டிருந்தேன். ஜி ஷர்வின் குட்டி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு இப்போ சப்பாத்தி நல்லா சுட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி 3 விரலையே பிரிச்சிடுற அளவுக்கு சாஃப்டா செய்ய கத்துக்கிட்டேன். ஸோ நைட்டு சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டின்னரை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். நான் கொடுத்துருக்க லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கூப்பன் கோட்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டேக் கேர், டாடா, பாய்.